நீலகிரி மாவட்டம் முழுவதும் தற்பொழுது அரசுத்துறை அலுவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் சார்பில் பொதுமக்களுக்கான கொரோனா தொற்று பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆங்காங்கே நடைபெற்று வருகிறது. கபசுர குடிநீர் வழங்குதல் மற்றும் மருந்து பெட்டகம் வழங்குதல் இதுபோன்ற நிகழ்வுகளை அடுத்து தற்பொழுது நகர்ப்புற பகுதிகளில் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் கலை நிகழ்ச்சிகளின் மூலம் கொரோனா தொற்று பற்றிய பரவலை அதனை கட்டுப்படுத்தும் விதத்தையும் அதற்கான விழிப்புணர்வினையும் ஏற்படுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக மாவட்ட நிர்வாகமும் போஷான் அபியான் திட்டத்தினுடைய தேசிய ஊட்டச்சத்து மாதத்தினுடைய ஒரு பகுதியாக உதகை நகரப்பகுதிகளில் சேரிங்ராஸ் உட்பட முக்கியமான பகுதிகளில் தெருக்கூத்தின் மூலம் கலைஞர்கள் கொரோனா தொற்று பற்றிய விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து கொரோனா தொற்றானது நாளடைவில் பரவி வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மாவட்ட நிர்வாகமானது பலமுறை பல வழிகளை கூறியுள்ளது. ஆகவே பொதுமக்கள் அனைவரும் மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம். காய்ச்சல் மற்றும் சளி போன்ற அறிகுறிகள் இருந்தால் மருத்துவமனைக்கு சென்று COVID-19 டெஸ்டை எடுக்குமாறும், வெளி மாவட்டம் அல்லது வெளி மாநிலத்திலிருக்கின்ற வந்த நபர்களை கண்காணித்து மாவட்ட நிர்வாகமிடம் அந்த பெயர் அறிக்கை வழங்க வேண்டும். தொடர்ந்து முகக்கவசம் அணிய வேண்டும், கைகளை சுத்தமாக கழுவ வேண்டும் என்ற வழிமுறைகளை ஏற்கனவே நமது தமிழக அரசு அல்லது அறிக்கையை உள்ளது. ஆகவே அதனை மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து கடைபிடித்து கொரோனாவை நமது நீலகிரி மாவட்டத்திலிருந்து காப்பாற்ற அனைவரும் வழிவகை செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நான் சீனால இருந்து வரேன். அமெரிக்கா, இத்தாலி, ஸ்பெயின் இப்படி பல உலக நாடுகள்ல பல லட்சம் உயிர்களை உருப்படியாக செலுத்திட்டு இப்ப இந்தியாவை கொண்டிருக்கேன். இதுவரைக்கும் 60,000 பேரை காலி பண்ணிருக்கேன். தமிழ்நாட்டில் என்னோட பணி எண்ணிக்கை 2,300 நாள் போய்கிட்டு இருக்கு. ஆனப்பட்ட அமெரிக்காவே என்னை பார்த்து ஆடி போயிருக்குன்னா பாருங்களேன். அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகும், ஜப்பான்ல ஜாக்கி சார் கூப்பிட்டாகும். ஏய், எனக்கெல்லாம் பாத்துக்கங்க, என்ன தப்பு இல்லை, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அங்க பாருங்க, அங்க ஒருத்தர் பாருங்க, மாஸ்க மூக்கு கீழே போட்டிருக்காரு. இந்த மாதிரி நீங்க மூக்க காமிச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் உங்க மூக்கு வழியா போய் முறையீடு போல இறங்கி உங்களை சீக்கிரமா காலி பண்ணிடுறேன். ரொம்ப ஈஸியா தெரியுங்க. வெளிய பாதுகாப்பு எல்லாத்துக்குமே சமூக பார்வையோ நான் தான். தம்பி, நீங்க அமெரிக்கக்காரனாவே இருந்தாலும் கொரோனா விதிமுறைகளை கடைபிடிக்கிறேன்னா உங்களையும் கொரோனா பாக்கணும். அதுலயும் குறிப்பா வயதானவங்க, சக்கரை நோய் உள்ளவங்க, மது குடிப்பவர்கள், புகை பிடிப்பவர்கள் இவங்க நான் வந்து ரொம்ப கெட்டியா பிடிச்சுக்குவேன். ஆனாலும் நான் எப்ப வாட்ஸ்அப்ல பார்த்தேன், கொரோனா வைரஸ் வராதான்.
இடையிடாத காய்ச்சல் இருமல் இதெல்லாம் இருந்தா உடனடியா கொரோனா டெஸ்ட் எடுக்கணும். அப்படி எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சீக்கிரமா நான் எடுத்துருவேன். கல்யாணம் காது கூட்டு கெடா வீட்டுன்னு கூடி கும்பி அடிச்சு ஒரே ஜாலியா இருக்கீங்க. அந்த ஒருத்தருக்கு கொரோனா இருந்தா கூட உங்க ஒட்டுமொத்த கூட்டத்துக்குமே நீங்க நடத்துறீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த கூட்டத்துக்குமே கொரோனா கன்ஃபார்ம். அப்புறம் கல்யாண வீட்டுக்கு 50 பேரும் மரண துக்கம் இல்லாங்கிற பட்சத்துல அந்த நிகழ்ச்சிகளை நடத்தணும். கடைசி என்ன சொல்ல வரேன்னா, அரசு கொரோனா விழிப்புணர்வு விதிமுறைகளை கடைபிடிக்காம உங்களுக்கு மட்டும் கொரோனா வராது, உங்க பெற்றோர் உப்பு நண்பர் எல்லாருக்கும் என்னைய பரப்பி இதனுடைய வேலை நீங்க ரொம்ப ஈஸியாக்குறீங்க. சாமி மத இன மொழி அரசு வேறுபாடுகளை கடந்து அனைத்து தரப்புடைய ஒன்று ஒன்று கொரோனா மோதலுக்கு தமிழ்நாட்டை கொரோனா புற்றுநோய்க்கு எதிராக தொடர்ந்து போராடி தமிழக மக்கள் அனைவருக்கும் நலனும் காப்போங்க. இத்தருணத்தில் அடிக்கடி கை கழுவுவேன், சும்மாலாம் இல்ல.